எல்லோருக்கும் வணக்கம் நண்பா, நான் உங்க மெயின் செவன். ஸோ நான் போன வீடியோவில் லியோனல் மெஸ்ஸி பிக் டைம் பேக் ஓப்பனிங் பண்ணியிருந்தேன், அதோட வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. என்கிட்ட பேலன்ஸ் ரிமைனிங் 124 கார்ட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் என்கிட்ட காயின்ஸ் இல்லை. நான் அதுக்கப்புறம் ஈவெண்ட்ஸில் வின் பண்ணுறதோ லாகின்ல வின் பண்ணுற சேர்த்து வச்சு ஒரு 100 காயின் வச்சிருந்தேன். ஸோ ஸ்பின் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி, ஏன்னா ப்ரீவியஸ் வீக்கில் 2500 காயின் ஸ்பின் பண்ணி ஸ்டாப் பண்ணிட்டேன். பிகாஸ் ரொம்பவே மன உளைச்சல் ஆளாகிட்டேன், இதுக்கு மேலே வேணாண்டா செலவழிக்க வேணாம்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஈவெண்ட் மேட்சஸ்லாம் விளாண்டு தான் காயின் ஸ்பின் பண்ணியிருந்தேன். அதில் இந்த 100 காயினை வந்து ஸ்பின் பண்ணி பார்த்துருவோம், ஏன்னா எஃபர்ட்டை விட்டுறக்கூடாது. சுற்றுறது சுற்றிலாம் அப்படி நினச்சி ஊற்றுனேன், பிக் டைம் கொடுத்துட்டானுங்க. ஸோ பொறுமை ரொம்ப வேணும், ஹார்ட் ஒர்க் இருக்கணும், உங்களை நீங்கள் நண்பனும். அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸ் கண்டிப்பாக நடக்கும். இந்த மாதிரி நான் கண்டிப்பாக எதிர்பார்க்கவே இல்லைங்க பிக் டைம் கிடைக்கும்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட்டு பிக் டைம் கார்டு இன் 2024 மொபைலில் அன்எக்ஸ்பெக்டாக நடந்திருக்கு. கிஸ் மெஸ்ஸியை கொடுத்துட்டானுங்க, எதிர்பார்க்கவே இல்லை. வேற மாதிரியான மூமெண்ட்டுக்கு இது நைட்டு 12:30 ஓப்பன் பண்ணேன். ஸோ அன்எக்ஸ்பெக்டட் பண்ணல. ஸோ என்ன நம்பினேன், கடவுள் நண்பனே. ஸோ லியோனல் மெஸ்ஸி பிக் டைம், அதுவும் கிஸ் மெஸ்ஸி கிடச்சிருக்கு, யங் மெஸ்ஸி. ஸோ லெட்ஸ் கோ, ரிவ்யூ பார்த்துடலாம். நம்ம எப்பவுமே டிவிஷன் மேட்ச்லாம் ரிவ்யூ எடுத்துருப்போம். ஸோ அது எடுக்கும்போது ஒரு சூப்பரான மேட்ச் இந்த யங் மெஸ்ஸிக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் மறக்காமல். ஸோ நமக்கு மேட்ச் மேக்கிங் ஆன ஆப்பர்ச்சுனிட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா, டிவிஷன் ஒன் பிளேயர் தான், 21,000 ரேங்கிங்கில் இருக்கார். அவரோட டீம் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா 3104. ஸோ நம்மளோட ஸ்குவாடை சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம். நம்மளோட மெஸ்ஸியை மேட்ச் ரேட் பண்ணால் 105 ரேட்டையும் வருவார். ஸோ அவரை ஏஎம்எஃப்ல போட்டாடுங்க, உங்களுக்கு சரியான பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த மெஸ்ஸிக்கு தான் ஸ்டாமினா ரொம்ப ரொம்ப அதிகங்க. இந்த இஃபுட்பால் மொபைல்லையே இருக்கிற எல்லா மெஸ்ஸிக்கும் இந்த மெஸ்ஸிக்கு தான் ஸ்டாமினா ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ ஆப்பனண்ட்டும் கிஸ் மெஸ்ஸி வச்சிருக்காரு, அவரோட ஸ்குவாடு வேற மாதிரியான ஸ்குவாடுங்க, வித் செப்பகான் எஃப்சி ஃபார்மேஷனோட இருக்காரு. ஸோ லெட்ஸ் கோ பீப்பிள்ஸ். ஸோ மேட்ச்க்குள்ள போறதுக்கு மணி நம்ம சேனலுக்கு விசாரிந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக்னா ஆல்ல போட்டுக்கோங்கம்மா. ஸோ லெட்ஸ் கோ, கம் ஆன், மேட்ச்க்குள்ள போயிரலாம். நான் எடுத்தேனே ஃபர்ஸ்ட் ஹோல்ட் பண்ணி சூப்பரா பாஸ் ஆனா நம்மளோட பிக் டைம் மத்தேஸ் வேகமா லாங் ரேஞ்ச் எடுத்தாரு. பட் ஆனா அத டிஃபண்ட் பண்ணிட்டாரு ஓபனன்ட். அதுக்கப்புறம் நான் கீப்பருக்கு மைனஸ் ஸ்பாட் போட்டு மெஸ்ஸிக்கு லாங் பால் போட்டேங்க. மெஸ்ஸி ஹெட்டிங், இந்த மெஸ்ஸி தான் வந்து ஹெட்டிங் 86 கொடுத்துருக்காங்க. சூப்பராக ஹெட் பண்ணுவார் இந்த மெஸ்ஸி. அதுக்கப்புறம் வெளியே பார்த்தீங்கன்னா காஸ்டிச்க்கு ஒரு சூப்பரான சான்ஸு, நம்மளோட மத்தேஸ் மறுபடியும் கம்பைனான, பட் ஆனால் மறுபடியும் பால் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ லெட்ஸ் கோ. அதை வந்து பார்த்தீங்கன்னா மேக்கலி சூப்பராக இன்டர்செப்ட் பண்ணி மெஸ்ஸிக்கு வச்சாரு. மெஸ்ஸி வெளியே இருந்து சூப்பரான கேர்ல் எடுத்து ஃபர்ஸ்ட் கோல் அடிச்சிட்டாரு நம்மளோட பிக் டைம் மெஸ்ஸி, யங் மெஸ்ஸி. ஸோ இந்த செலிப்ரேஷன்லாம், இந்த மூணு மெஸ்ஸியில் இந்த செலிப்ரேஷன் தாங்க வேற மாதிரியான செலிப்ரேஷன். ஸோ சூப்பரான செலிப்ரேஷன் இந்த மெஸ்ஸிட்ட தான் இருக்குது. நம்மளோட யங் மெஸ்ஸி 21 ஏஜ், ப்ளூ கலர் பூட்ஸு, பூட்டுக்கு 2 முட்டை கொடுக்குறாரு. ஸோ வேற மாதிரியான ஒரு கேர்ல் வச்சு ஃபர்ஸ்ட் கோல் எடுத்தாச்சு. ஸோ ஆப்பனண்ட்டு ஓப்பனிங் செக் போடுவார், அதனால் டிஃபென்ஸ் மோட் டிஃபென்சிவ் மோடை ஆன் பண்ணிக்கிட்டேன். பிகாஸ் டிஃபென்சிவ் மோட் போட்டால் ஈஸியாக நம்ம பாலை டேக்கிள் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் ஈஸியாக டிஃபெண்ட் பண்ணிட்டேன். ஸோ லெட்ஸ் கோ, கம் ஆன், மெஸ்ஸிக்கு போடணும். பிகாஸ் மெஸ்ஸி வச்சு இன்னும் எப்படி ஃபார்ம் பண்ணலாம்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். மறுபடியும் ஆப்பனர் பார்த்தீங்கன்னா செப்பகான் எஸ்சி ஃபார்மேஷன் யூஸ் பண்ணுறதுனால ஏறுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதனால் வெளியிலேருந்து ஒரு க்ராஸ் போட்டேன், மற்ற எஸ் திறந்து கட்டி கீப்பர் சூப்பரான சேவு, அந்த இடத்துல டிஃபெண்டர்ஸ் தப் பண்ணிட்டாங்க. ஸோ மெஸ்ஸிக்கு வச்ச மெஸ்ஸி பார்த்திங்கன்னா செகண்ட் போஸ்ட் அடிக்காமல் கீப்பருக்கு நேராக கையில் எடுத்துருந்தான், செகண்ட் கோல் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ மறுபடியும் பால் எனக்கு கிடைக்குது, நான் மறுபடியும் மிஸ் பண்ணிட்டேன் ஆப்பனர் ஈஸியாக மேட்ச் அப்பு. ஸோ ஆப்பனர் பார்த்திங்கன்னா ஒரு லாங் பாஸ் போட்டு தப்பு பண்ணிட்டாரு. ஸோ அதை நான் கவுண்டர் அட்டாக் மாத்திரம் சொல்ல மெஸ்ஸிக்கு போட்டேன். ஸோ மெஸ்ஸி ட்ரிபிள் பாருங்கள், மெஸ்ஸி 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 ஆங்கரா மெஸ்ஸி ஆங்கரா மெஸ்ஸி, வேற மாதிரியான ட்ரிபிள் ஆங்கரா மெஸ்ஸி. இந்த கோல் ரியலி ஷாக்கிங். எனக்கு அடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரியான கோலுங்க, வேற மாதிரியான ட்ரிபிள், வேற மாதிரியான ஒரு ஆக்சலரேஷன், டைட் பொசிஷன் எல்லாம் இருக்குது. இந்த கோலுக்காக மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க நண்பா. ஸோ ஆப்பனன்லேயே அந்த கிஸ் மெஸ்ஸி இருக்குன்னா வாங்க வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. கம்பேக் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம விடவே கூடாதுங்க. ஏன்னா ரெண்டு கோல்லாம் பத்தவே பத்தாது, இன்னும் ஒரு கோல் எடுத்தால் கன்ஃபார்ம் வெற்றி ஆயிரும். ஸோ லெட் கோ, சரியான கோலா இல்லையா நீங்களே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கமால் லெட் கோ. ஓப்பன் பார்த்தீங்கன்னா ஈஸியாக உள்ளே வராரு, ஹோல்ட் பண்ணி வராரு. பிகாஸ் அவர்கிட்ட இருக்கிறது எல்லாமே பூஸ்டர்ஸ் கார்டுங்க, இப்போ வந்து ரீசெண்டான பூஸ்டர்ஸ் கார்டு. பட் ஆனால் டிஃபெண்டிங் நம்ம ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்தோம். இப்போ ஆப்பன் கிஸ் மிஸ் கிடைக்குது, பட் ஆனால் மிஸ் பண்ணிட்டாரு. ஓவரா ட்ரிபிள் எடுத்து நம்ம அதை கவுண்டர் அட்டாக மாத்திரணும். காஸ்ட் வெளியே ஓப்பனாக இருக்காரு. ஸோ வேகமாக அப்படின்னு நான் என்னோட மெஸ்ஸி தான் தேடினேன். பிகாஸ் அவர் எப்படி ஆறான்னு சொல்லி கரெக்டாக மைனஸ் பாஸ்ல வந்து இந்த வாட்டி செகண்ட் போஸ்ட்ல ஈஸியாக கீப்பர் கடிக்காம செகண்ட் போஸ்ட்ல ஈஸியாக அடிச்சு 3rd கோல் அடிச்சாச்சு. நம்மளோட யங் மெஸ்ஸி ஹேட்ரிக் ஸ்கோர் பண்ணியாச்சு வித் குட் செலிப்ரேஷன்.
மோனமெண்டல் செலிப்ரேஷன். ஸோ 3 goals அடிச்சிருக்கோம், ஸோ விடவே கூடாது. கோல் வாங்காமல் ஆடிட்டாலே நம்ம இந்த மேட்ச் நமக்கு சக்ஸஸ்ஃபுல். பிகாஸ் கண்டிப்பாக யங் மெஸ்ஸி தான் எம்விபியாக வருவார். ஸோ எம்விபியோ யங் மெஸ்ஸி பார்த்தீங்கன்னா சூப்பரான இன்டர்செப்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிய போது கிராஸ் எடுத்தாரா நம்மளோட ஓப்பனர், நம்மளோட பெக்கன்பூர் ஈஸியாக கிளியர் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்சு போது, முடிந்து விட்டது. 3 goals லீடு டு ஸ்ட்ராங்கான லீடில் இருக்கும் யங் மெஸ்ஸியோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்களா, வேற மாதிரியான ஒரு ஸ்பீட் ஆக்ஸலரேஷன், ஒரு ஷூட்டிங், ஃபினிஷிங், ஹெட்டிங் எல்லாமே பார்த்துருப்பீங்க ஃபர்ஸ்ட் ஹாஃபில். ஸோ செகண்ட் ஹாஃபில் பார்க்கலாம். ஸோ இந்த 3 goals 5 goals கன்வெர்ட் பண்ணணும். ஸோ ஓப்பனர் செகண்ட் ஹாஃப்லேயும் மறுபடியும் மிஸ்டேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பிகாஸ் மொமெண்டம் அந்த மாதிரி சேஞ்ச் ஆயிடுச்சுங்க. நான் நிறைய கோல் தடுச்சோடனே ஓப்பனர் கொஞ்சம் திணற ஆரம்பிச்சிட்டாரு, அதனால மொமெண்டம் சேஞ்ச் ஆச்சு. ஸோ மறுபடியும் லியோனல் மெஸ்ஸிக்கு சூப்பரான பால் கண்ட்ரோல். ஸோ ஓப்பன் கண்டிப்பாக கேர்ள், கண்டிப்பாக கோல். ஸோ 4th goal நம்ம பதிவு செஞ்சாச்சு, லாங் ரேஞ்ச் கேர்லர் ஆசோ. ஸோ 4 goals நம்மளோட பூக்கி மெஸ்ஸி. ஸோ மறுபடி கிக் ஆஃபு, மறுபடி டிஃபென்சிவ் மோடான, மறுபடி ஓப்பனர் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் சிக் போகிறாரு. பட் ஆனால் இந்த வாட்டி ஓப்பனிங் சிக் போல சூப்பராக ஹோல்ட் பண்ணி பால் டச்சஸ் ஆடுறாரு நம்மளோட கிஸ் மெஸ்ஸி. மறுபடியும் 5th goal அடிக்கணும் வேகமாக, வெறு வெறுன்னு சொல்லிட்டு கிஸ் மெஸ்ஸிக்கு தான் மறுபடியும் போட்டேன். ஸோ இந்த வாட்டி ஷார்ப் டச் எடுத்தேங்க, பட் ஆனால் அது ஃபவுல் ஆயிடுச்சு. ஸோ சூப்பரான ஷார்ப் டச், பட் ஆனால் ஃபவுல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் டபுள் டச்சும் எடுத்து பார்க்கணும்ல, ஸோ டபுள் டச்சும் அதே மாதிரி எடுத்து பார்த்தேன். ஸோ இந்த வாட்டி கனெக்ட் ஆயிடுச்சு, வெளியே ஒரு லாங் ரேஞ்சர், பட் ஆனால் கீப்பர் சேவ் பண்ணிட்டாருங்க. ஸோ இந்த பால் மட்டும் கோல் ஆயிருச்சு, வேற மாதிரியான ஒரு கோலா இருந்திருக்கும் 5th goal. அதுக்கப்புறம் ஆப்போனன்ட்டுக்கு ஒரு பால் கிடைச்சிது, அவர் பார்த்தீங்கன்னா லியோரி சானை வச்சு வெளியே இருந்து வீக் ஃபுட்ல வேற மாதிரியான ஒரு கோல் கொடுத்து போயிட்டாரு. ஸோ கமான், நம்மளோட டார்கெட்டே பார்த்தீங்கன்னா 5th goal தான். ப்ரோ ஃபவுல் ப்ரோ, பார்த்தீங்கன்னா ஆளாண்ட முட்டி தள்ளாங்க, பட் ஆனால் ஃபவுல் கொடுக்கவே இல்லை. அது ஃபவுல் கொடுத்து ஃப்ரீ கிக் கிடச்சிருந்தா மெஸ்ஸி வச்சு ட்ரை பண்ணியிருக்கலாம், பட் ஆனால் ஃபவுல் கொடுக்கல. ஸோ ஃபுல் டைம் முடிஞ்ச போது கமான் மெஸ்ஸி, யூ நீட் 1 goal மேன், 5th goal அடிக்கிறான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அவுட் ஆயிடுச்சு. ஸோ த்ரோ பண்ணி கொடுவோம், மெஸ்ஸிக்கே வந்து போடணும், அவுட்டு வாங்கிக்கணும். ஸோ கமான் மெஸ்ஸி, மெஸ்ஸிக்கே திரும்ப போடுறேன். ஸோ அங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் டச் எடுத்து உள்ளே வந்துட்டேன். ஸோ ஈஸியான ரேஞ்ச் கிடைக்குது, அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா இந்த ரெஃப்ரி நாரப்பைய விசில் ஊதிட்டான். சொல்லவே தேவையில்ல, நம்மளோட மெஸ்ஸி தான் வந்து எம்விபி, ஓபி ஓபி கார்டு. அதுக்கு இந்த கேம் பிளே உங்களுக்கு எக்ஸாம்பிள் நினைக்கிறேன். ஸோ எம்விபி மெஸ்ஸி, நம்ம சூப்பரான விக்டரி வித் யங் மெஸ்ஸி வச்சிருக்கோம். ஸோ 8.5 star பூட் கிஸ் மெஸ்ஸி. ஸோ வேற மாதிரியான ஒரு வின். ஸோ பீப்புள்ஸ், ஒரு 100 coins இருந்தாலும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், என்ன மாதிரி அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸ் உங்களுக்கும் நடக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எஃபர்ட் போடுறத போடுங்க, கிடைக்கிறது கிடைக்காம போது அது பட்சம். பட் நான் அந்த மாதிரி தான் போட்டேன். ஸோ எனக்கு இந்த மெசேஜ் கிடச்சிருக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப் மறக்காமல் அந்த விளக்கணும் ஆல்ல போடுங்க. அண்டில் தென் சைனிங் ஆஃப், இட்ஸ் யுவர் மீன் 7.